லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது பெரிய வரம். என்னென்ன? எனக்கு தங்கச்சியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். சரிண்ணே, நாங்க போயிட்டு வரோம். புவனா, குடும்ப சூழ்நிலைய பார்த்து நடந்துக்கணும். அண்ணமண்டி, எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள, என்னடா கொட்டாய் விட்டுக்கிட்டு எங்க போற? தூங்கதான். அதுக்குள்ளயா? ஆமா, அதுக்குள்ளதான். நீ இதுக்குள்ள போய் தூங்குற பத்தி கேக்கல, என்ன எம்டி சீக்கிரம் கேட்ட? அதுவா, ரிசல்ட் பயத்துல நேத்து பூரா தூக்கமே இல்ல, இப்ப வேற பாஸ் ஆயிட்டல. அதான் நல்லா தூங்கணும். வெளியே படுத்த காலைல சீக்கிரம் எழுப்பி விட்டுருவீங்கல்ல, அதான் உள்ள போய் தூங்கலாம்னு. குட் நைட். போடி தங்கா, உன்னை யாரு உள்ள தூங்க விட போறா? மாப்பிள, ஆல் தி பெஸ்ட். மாமா, என்னடா மாப்பிள கத்துற? ஐயோ, என்ன மாமா இது? என்னது பாத்து போட்டு அம்பு விட்டுருக்கு? இது என்னதுன்னு கேக்குறேன். எது என்னது? ஐயோ மாமா, உள்ள வாயா. இந்த வர்றேன். என்ன மாப்பிள கத்துன? இது என்ன மாமா இது? என்ன இதெல்லாம்? நீ இந்த டிவி படத்துல எல்லாம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா? இந்த இரவுக்கு பேரு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படித்தானே? முறைக்காத முறைக்காத, நானே சொல்லிடுறேன். இது பூ, இது பழம், பாலு இனிமேல்தான் வரப்போது. இப்ப புரியுதா மாமா? இதெல்லாம் இப்ப எதுக்கு? என்னடா கேள்வி இது? நீ நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணிட்டு படிப்புல அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போவானா? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? மாணிக்கம், அக்கா செந்திலு. அம்மா, அலங்காரம் எல்லாம் போதுமா? ஏதாவது குத்தம் குறை இருந்தா மன்னிச்சிருயா? ஏதோ எங்களால முடிஞ்சத செஞ்சிருக்கோம். நாங்கெல்லாம் பழைய ஆளுங்க. என்னை சொல்லு, என்னை சொல்லாத. நான் தான், நான் பழைய ஆளு. உனக்கு இது பிடிக்குதோ இல்லையோ. ஆமா, ஏண்டா மாணிக்கம் ஏதோ ஜாஸ்மின் அடிக்கணும்னு சொன்னி அடிச்சிட்டியா? அது அது ஒண்ணும் இல்ல மாப்ள, மல்லியப்பு செண்டத்தை. ஆமா, ஜாஸ்மின் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல் செட்டப்புக்கு சீரியல் செட் எல்லாம் போடணும்னு சொல்லுச்சு. நான் அந்த மாப்பிளைக்கு வெளிச்சம் எல்லாம் பிடிக்காதுன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னமா இதெல்லாம்? ஏன்பா இந்த அலங்காரம் எல்லாம் பிடிக்கலையா? டேய் மாணிக்கம், வேற மாத்திடுவோமா? அப்படியே மாப்ள. அம்மா, இப்போ இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். தம்பி, வாத்தியார் படிப்பு முடியறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும். அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துடணும். அத தள்ளி போட்டுற கூடாது. ஆமா அம்மா. ஓ, அப்போ உங்க ரெண்டு பேர் ஏற்பாடு தானா? எஸ் மாப்ள. பூ டெக்கரேஷன் எப்படி மாமா? உத்தரத்துல தொங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி செட் பண்ண. பூவிலே ஆட்டின் போட்டு அம்ப விட்டுருக்கேன். இந்த பார், உனக்கு பிடிக்கும் என்ன, ஜாங்கிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இந்த விஷயம் மட்டும் அமுதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? யாருக்கு தம்பி? அமுதாவுக்கு. அமுதாவுக்கா? கொஞ்சம் அக்கட சூடு.
இது என்னது? என்னடி மாப்ள இப்ப ஓகேயா? அம்மாவும் ஓகே சொல்லியாச்சு, அமுதாவும் ஓகே சொல்லியாச்சு. புரியுது புரியுது. எல்லாம் பண்ணிட்டு நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறேன் தானே. வடிவேலு அவன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். சின்னாவும் பரமும் அவங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டு துக்க விசாரிக்க போயிருக்காங்க. நானும் உங்க அம்மாவும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போக போறோம். என்ன அமுதா, ஜாங்கிரி சாப்பிடுறியா? பழம்? ஏ அமுதா, என்னாச்சு? ஏன் எந்திரிச்சிட்ட? ஓ, இந்தாங்க இந்த பால் குடிங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த கால்ல எல்லாம் விழுவாங்களே. என்னது? ஒண்ணும் இல்ல, பால் சூடா இருக்கு போதுன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்ல, பால் குடிங்க. இந்த எதுக்கு? நான் குடிச்ச பாதிய நீயும் குடிக்கணும்ல, அதான வழக்கம். அதான், நீ பாதி நான் பாதின்னு அர்த்தம். நான் வரும்போதே குடிச்சிட்டு தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். அதனால நீங்களே குடிங்க. ஓ, இந்த பாதி கதையெல்லாம் வேண்டாம். என்ன? இப்படி ஒரு நாளை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை, கனவு. இன்னைக்குதான் அது நிறைவேற போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முத ராத்திரியில ரொம்ப ஆசையா என் புருஷன் கையால பாடம் படிக்கணும். ஆமாங்க, நீங்க இப்போ என் கைய புடிச்சு எழுத சொல்லி தரணும். என்னது, எழுத படிக்கவா? பாடம் படிக்கிற நேரமா இது? பாடம் படிக்க நேரம் எது? இதுவே ரொம்ப லேட்டு. ஒழுங்கா நீங்க வாத்தியாரா இருந்திருந்தா அப்பவே படிச்சிருப்பேன். நீங்களே இப்பதானே பாஸ் ஆயிருக்கீங்க. அதான் இப்ப கேக்குறேன். எழுத சொல்லி தருவியலா? என்ன, சரி எழுத படிக்கதானே? அம்மா, அப்படின்னா இன்னும் 10 மாசத்துல நீ அம்மா ஆக போறன்னு அர்த்தம். என்னது? இல்ல, இப்போ இதெல்லாம் நடந்தா அதான நடக்கும். அழிச்சிருங்க, இத அழிச்சிட்டு அடுத்து எழுத சொல்லி கொடுங்க. ஓ, ஓகே.
ஆடு ஆடு. என்ன பாத்தியாருக்கு அசைவம் சாப்பிடுற ஆசை வந்துச்சா? ஆடுனா அசைவ ஆடு இல்ல, அசைற ஆடு. அதாவது ஆட்டம். ஆட்டமா? எங்க வழக்கப்படி முத இரவுல பொண்டாட்டி புருஷன் முன்னாடி ஆடுவாங்க. என்னது? ஆமா, நான் ஒண்ணு பொய் சொல்லல. இது பார், எனக்காக ஒரு சின்னதா ஒரு ஆட்டம் போட. ஆட்டமா? நானா? ஆமா, ப்ளீஸ் அமுதா. ஆஹா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க யார் இருக்கா? நான் மட்டும்தானே இருக்கேன். என்கிட்ட என்ன வெக்கம் ஆடு? புருஷ முன்னாடி உனக்கு என்ன வெக்கம்? பாத்தி, நான் உன்னை சொன்னா தப்பா நினைக்க மாட்டியலே? முதல்ல நான் வாத்தியே இல்ல, சொல்லு. தப்பால நினைக்க மாட்டேன் பாத்தி. பொறுத்ததுதான் பொருத்தம். இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுத்துக்கலாமே. சரியா போச்சு. இப்போ பாதி கிணறு தானே தாண்டி இருக்கோம். இப்போ நீங்க பாதி வாத்தியார் தான். இன்னும் 2 வருஷத்துல முழு வாத்தியார் ஆயிருவிய. அதுக்கப்புறம் வச்சுக்கலாமே. வாத்தியார் ஆனாதான் இதெல்லாம் நமக்குள்ளன்னு நீங்களும் சத்தியம் பண்ணிருக்கீங்க, நானும் சபதம் போட்டிருக்கேன். அதனால இத கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்க உண்மையிலேயே வாத்தியார் ஆனதும் இதெல்லாம் வச்சுக்கலாமா? அது பிஏ பிஎட்னு போய் சொன்னேன். பிஏ முடிச்சிட்டேன்ல, இப்ப பிஎட் மட்டும்தான் பாக்கி இருக்கு. கஷ்டமான படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பாதி வாத்தியாராயிருக்கேன். அதனால கொஞ்சமாவது பாதி. இன்னும் பிஎட் இருக்குல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். எல்லாமே முடிஞ்சிட்டா ஒரு இது இருக்காது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்கும் போதுதான் அது கிடைக்க நாம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதனால இத கொஞ்சம் இல்ல, இந்த ஏற்பாடெல்லாம் உன்னை கேட்டுதானே பண்ணாங்க. அப்பாவது சொல்லிருக்கலாம்ல, பூ பழம் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அப்பயாவது சொல்லிருக்கலாம்ல வேணான்னு. என் மாம கஷ்டப்பட்டு இந்த உத்தரத்துலலாம் தொங்கிட்டு தோரணம் கட்டினாரு, அப்பயாச்சு சொல்லிருக்கலாம்ல இதெல்லாம் வேணான்னு. பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து கட்டிட்டு வான்னு சொன்னாங்கல்ல, அப்பயாச்சு சொல்லிருக்கலாம்ல இதெல்லாம் வேணான்னு. அம்மாவும் மாமாவும் நைச்சு சினிமாவுக்கு போனாங்கல்ல, அப்பயாச்சு சொல்லிருக்கலாம்ல இதெல்லாம் வேணான்னு. ஏமா, அப்பெல்லாம் சொல்லாம என் எதிர்பார்ப்பெல்லாம் ஏத்தி விட்டு என்ன மதம் பிடிச்ச யானையா மாத்தி விட்டு ஈக்கில வந்து வேணான்னு சொல்றியே. இல்ல, இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் நமக்காக நமக்குள்ள நடந்ததே இல்ல. அதான் எப்படி இருக்கும்னு
ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமே. ரிஹர்சல் பார்க்கலாமா? பார்த்த வரைக்கும் போதும், மத்ததெல்லாம் 2 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். 2 வருஷம் கழிச்சா பூவெல்லாம் வாடி போகும். என்ன வாத்தி, கோவமா? இல்ல மதா. அம்புட்டு பெரிய போய் சொன்ன, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இத மறைக்கிறது என்ன ஒரு விஷயமா? பாத்துக்கலாம். அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருப்போம், சரியா? இருக்கலாம், இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல, இருக்கலாம். மேல என்ன? இல்ல, மேல பல்லி கிள்ளி இருக்கான்னு பார்த்தேன். அது மேல இருந்து துள்ளி அது உன் மேல விழுந்து, அப்புறம் நீ பயந்து நீ ஏ மேல விழுந்து. என்ன வாத்தி, சூரிய வம்சமா? படுங்க, நாங்கெல்லாம் பள்ளிக்கு பயப்படுற ஆளே கிடையாது. ஒரு ஆம்பளை அழவிடுற, நீ நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். கேக்கல சத்தமா? ஒண்ணும் இல்ல, தூக்கம் வருதுன்னு சொன்னேன். குட் நைட். அந்த பையன் இன்னும் 2 வருஷத்துல படிப்பை முடிச்சிட்டான்னா என் பாரம் குறைஞ்சிரும். ஏதா, நீயும் எம்புட்டுதான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுவ. இதுல என்ன கஷ்டம் இருக்கத்த? அப்படியே நான் கஷ்டப்பட்டாலும் யாருக்காக? நம்ம குடும்பத்துக்காக தானே. அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, மனசுக்கு நிறைவாதான் இருக்கு. உன் நல்ல மனசு யாருக்கும் வராதாத்தா. என்னத்த நின்னுட்டிய ஆத்தா? அங்க பாரு, புடவைக்காரன் புடவை வித்துக்கிட்டு இருக்கான். நீயும் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டுக்காக எங்களுக்காகவும் தான் சதா உழைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன, பொண்ணத்தையும் நாங்க யோசிக்கவே இல்லை. நாங்களும் உனக்காக பெருசா எதுவும் பண்ணல. நீயும் எம்புட்ட நாள்தான் கட்டின புடவையவே கட்டிக்கிட்டு இருப்ப. உனக்கு என்ன, வெளியில போக ஒரு நல்ல புடவை இருக்குதா? நானும் இது வரைக்கும் உனக்குன்னு எதுவுமே வாங்கி தந்ததில்ல. உனக்கு ஒரு புடவை வாங்கலாத்தா? நாம இருக்கிற நிலைமைக்கு இப்ப இதெல்லாம் தேவையா? எனக்கு எதுக்கு அத்தா இப்ப புது புடவை? இருக்கிற புடவையே போதும். கஷ்டம் என்னைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆத்தா. உனக்கு ஒரு புடவை வாங்கி தர்றதுல அப்படி என்ன பெரிய இது வந்துற போது? நான் என்ன பெரிய கடைக்கு போய் 1000-2000 ரூபாய்க்கா புடவை வாங்கி கொடுக்க போறேன்? ரோட்ல போட்டு விக்கிறான், எப்படியும் வேலை சல்லுசாதான் இருக்கும். மிஞ்சி போனா 200-300 சொல்லுவான். இது கூட என் மருமகளுக்கு நான் வாங்கி தர முடியலன்னா நான் என்ன மாமியாரு? என்ன அத்தா யோசிக்கிறவ? உங்க அப்புச்சி புடவை கடையே வச்சிருந்தவரு. உன்ன விதவிதமான புடவையில அழகு பார்த்திருப்பாரு. இந்த அத்தை அப்படி என்ன வாங்கி தந்துற போற? இந்த அத்தையால அந்த அளவுக்கு வாங்கி தர முடியாது. ஏ சக்திக்கு நான் வாங்கி தரேன். அத்தை, எனக்கு விலையா முக்கியம்? இப்போ எதுக்குன்னு தான் கேட்டேன். நீங்க வாங்கி கொடுக்கற 100 ரூபாய் புடவை கூட எனக்கு பட்டுதான். உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக நான் வாங்கிக்கிறேன். வாங்க. அக்கா இத பாருங்க. புடவைக்கார தம்பி, விலை கம்மி தான்க்கா. ஏ மருமக கலருக்கு ராமர் கலர்ல ஒரு நல்ல புடவை எடுத்து போடு, தரமா இருக்கணும், சரியா? என்ன $400.
எம்புட்டு விலை சொல்றாரு பாத்தியா, ரொம்பதான் ஜாஸ்தி. பாத்து சொல்லுப்பா. நீங்க அங்க இங்கன்னு தேடி போய் வாங்கணும், நானே உங்களை தேடி வந்து வெயில்ல வியாபாரம் பண்றேன். அக்கா கொஞ்சம் குறைச்சு. அப்படிப்பட்ட பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு தம்பி. அட என்னத்த, எங்க அப்புச்சியும் ஆரம்பத்துல இந்த மாதிரி ரோடு ரோடா வியாபாரம் பண்ணி சிறுக சிறுக காசு சேர்த்து சின்னதா ஒரு வீட்டை கட்டி அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்ததுதான் சிதம்பரம் ஜவுளி கடை, சிதம்பரம் பைனான்ஸ், எல்லாம் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு வேணும் இல்ல? ஒரு நிமிஷமா. நீ கேட்ட உனக்கு பிடிச்ச ராமர் கார் போடவ, அண்ணன் கிட்ட காசு பணம் இல்லைனாலும் இந்த அண்ணனோட பாசம் உனக்கு என்னைக்கும் இருக்குமா?